வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வேலையை பற்றின அறிவிப்பு விட்டுருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அது மூலயமா யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், இதுக்கு எவ்வளோ சேலரி, எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கிற அரசு நிறுவனங்களில் ஏற்படுகிற வேலை காலி இடங்களுக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்து அங்கே வந்து அந்த வேலையில் அமர்த்துகிற ஒரு பிரிவு தான் ஒரு இந்தியன் ஆர்கனைசேஷன். அது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். குறிப்பாக சொல்லணும்னா டிஎன்பிசி எப்படியோ தமிழ்நாட்டுக்கு, அந்த மாதிரி தான் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படி என்பதாகும். அதை பற்றின முழுசாக அந்த தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி, முத முறையாக பார்க்குறீங்க நம்ம சேனலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனோட காப்பி தான். இது பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் 27 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு வந்து மார்ச் 28 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் வந்து ஃபீஸ் ஜென்ரேட் பண்ண 29 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஜூன் ஜூலையில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுற லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறோம். அது மூலயமா நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அத்தனை பேரும் இமிடியேட்டாக அப்ளை பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போலவே மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருங்க, நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் என்னென்ன கேட்டகரியில் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏகப்பட்ட கேட்டகரியில் வந்து அந்த வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்கிற டீட்டெயில் நிறைய இருக்குது. அதனால் தயவுசெய்து நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இது ஆல் ஓவர் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதுனால தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்களும் புதுச்சேரியை சேர்ந்தவங்களும் இதுக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இந்த பலதரப்பட்ட வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது 9 ரீஜனாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு ரீஜனில் எந்தெந்த ஆஃபீஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5,399 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5,369 வேகன்சிக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு சில ஜாபுக்கு 18, ஒரு சிலதுக்கு வந்து 20 இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட்னால் 3 இயர்ஸ். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸில் 10 வருஷமும், பிடபிள்யூடி கேண்டிடேட் ஓபிசினா 13 இயர்ஸும், பிடபிள்யூ கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் அவங்களுக்கு 15 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுல ஒரு சில வேகன்சிஸ் மட்டும் நான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மீதியெல்லாம் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து படித்து பார்த்துக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஸ்டோர் அட்டெண்டன்ட் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 10th படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோர் கிளர்க்கு 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 2 படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இந்த கேட்டகரிக்கு வந்து 2 முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட், அது வந்து 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே கிராஜுவேஷன் முடித்தவங்களோ இல்லை கிராஜுவேஷனுக்கு மேலே முடித்தவங்களோ போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்களோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டார்க் ரூம் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து 18 to 25 இருக்கிறவங்க 2 முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கோர்ட் மாஸ்டர், இந்த கேட்டகரிக்கு அதாவது இது வந்து ஆஃபீஸும் கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஆஃபீஸில் வேகன்சி இருக்குது. இப்போ இது வந்து கஸ்டம்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இந்த மாதிரி ஆஃபீஸுகளில் கொடுத்துருக்குறது கோர்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது. இதில் வந்து 18 வயசுலேருந்து 30 வயசுக்கு உட்பட்டவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீனியர் லேபரேட்டரி அசிஸ்டன்ட், இதுக்கு பார்த்திங்கன்னா 12th முடித்தவங்க 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் சூப்பர்வைசர், கிராஜுவேஷன் முடித்தவங்க
18லேருந்து 30 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேபரேட்டரி அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து 10th முடித்தவங்க அப்ளை பண்ண முடியும். 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் அட்டெண்டன்ட், இதுக்கு வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு உட்பட்ட 10வது படித்தவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ஃபார்ம் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து 12th முடித்தவங்க 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரி அட்டெண்டன்ட், அதுக்கு வந்து 10வது முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள ஏஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபரேட்டரி அசிஸ்டன்ட், அதுவும் வந்து 10th முடித்தவங்க 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் வந்து வேகன்சிஸ் இருக்குது. இதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு எந்த வேலைக்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அது பொருத்தமாக இருக்கிறவங்க அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருத்தர் ஒரு வேலைக்கு தான் அப்ளை பண்ணணும் ஒரு போஸ்டிங்கு தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியன்லேயே ஏகப்பட்ட வேலை இருக்குது. சதர்ன் ரீஜியனுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை தான். அதே மாதிரி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறோம், அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி இது அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ரூபீஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்ததாகவும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் மற்றும் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அவங்க 100 ரூபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறத கிளியராக இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் சென்டர்ஸ் எங்கே அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 ரீஜன்லேயும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சதர்ன் ரீஜியனில் தான் வருது. சதர்ன் ரீஜியனில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சில இடங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஊர் யாருக்கு கிட்டே இருக்கோ அதை வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர்னு அப்ளை பண்ணும்போது அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நியர்பையாக வசதியாக இருக்கும். அது எந்தெந்த ஊர் அப்படிங்கிறது ஒரு சிலது கொடுத்துருக்காங்க, அதை இப்போ நான் 1 பை 1 சொல்கிறேன் பார்த்துங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி, இதெல்லாம் வந்து சென்டர் வருது. அதனால் இது நியர்பை இருக்கிறவங்க இந்த சென்டர்ஸை வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டர்னு வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்த உங்களுக்கு இதில் ஏதாவது தகவல் விடுபட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள், டெஃபினட்டாக நான் பதில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க, அப்படியே ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட், நன்றி, வணக்கம்.